புறப்பட்டு வந்தினோம். உன்ன தந்தாரு என்ன அவரா தந்தா? ஆமாமா. ஆதி ராத்திரி ஆச்சு, குழந்தை தூங்க விடு. அடிபட்டாலும் பரவாயில்ல, இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்காவது வள்ளிய கண்டனே. அதுதான் இல்ல, அங்க போறது தோல்வி. அப்படியானா நான் வள்ளிய பாத்துக்கிறேன். இப்ப போக வேண்டாம், இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். ஏன் அத்தான், நீங்க இங்க தங்குறீங்களே, உங்க அத்தை வீடு, அந்த அத்தைக்கு ஒரு பொண்ணு கூட இருக்காமே, அந்த பொண்ணு ஏன் நீங்க கட்டிக்க கூடாது? சரிதான் சரிதான், அந்த பொண்ணுக்கு உங்களை கண்டா பிடிக்காது போல இருக்கு. பிடிக்காதா? எனக்கு பிடிக்காத அவளை. அத்தான்னு அவகிட்ட சொன்னா அத்தான் என்ற கூட்டல் அடங்கா அணி உண்டாகுதம்மாடிலோ பற்றி உள்ளத்தில் புகுந்து கொண்டவனே, புத்தி குகந்தவனே
உபகாரமிதே உடனே செல், உபகாரமிதே
தன்னில் காதலன் எந்த வீதம் புகுந்தான் சொல் 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 விவரே நாமரசம் ரசனே விவரே நாமரசம் ரசனே விவரே நாமரசம் ரசனே விவரே நாமரசம் ரசனே விவரே நாமரசம் நாமரசம் விவரே ரசனே நாமரசம் விவரே ரசனே நாமரசம் விவரே ரசனே விவரே நாமரசம் வித்தியாசம் இல்லாது வேலை சமயம் கட்டு காவல் கவனியாது உள்ளே செல்ல எனக்கு மட்டும் அனுமதி உண்டு. அதுதான் இங்க நடக்காது. நீ என்ன ஆகாசத்துல இருந்து குதிச்சு வந்துட்டியோ? இல்ல, ஆகாயத்தில இருந்து இறங்கி வந்தேன். ஆகாசத்துல இருந்து இறங்கி வந்தியா? அண்ணே என்ன, நீ ஆகாசத்துல இருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னிய, அப்படின்னா உனக்கு இறக்க எங்க இறக்க எனக்கு என்ன இது இல்லை நான் நினைச்சுக்கிட்ட. நான் தேவலோகம், என் பெயர் நாரதர். நீ எந்த நாரதர்? திரிலோக சஞ்சாரி நாரதர், பிரம்மபுத்திரர் நாரதர். அதுக்கு தான் கேட்டேன், அந்த கலகக்காரன் நாரதர் நீ இல்லையே? கலகக்காரன் என்றும் உலகத்தில் சிலர் உண்மை அறியாமல் கூறுவார்கள். மூவுலகத்திலும் நாரதர் ஒருவர் தான். போனே போ, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாவம், நாரதர்னு பேர் வாங்கினவங்க இந்த லோகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அது உனக்கு அண்ணே 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 நில்லு 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 என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டி வந்துட்டே அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும் தெரியுமா? சுவாமி அவன் ஒரு மாதிரி. ஆமா ஆமா ஆமா, பாருங்க மெல்லி. ஏன் குட்டி என்ன? பா சும்மா அண்ணா அண்ணாவா உனக்கு நான். ஏன் குட்டி ராஜா? அப்படி கேட்டாலும் சொல்லுவேன், இந்த கிள்ளி போன்றது வள்ளி வான்றது, இது என்னமா? அவரு முனீஸ்வரனா? ஐயோ முனீஸ்வரனா? ஐயோ என்கிட்ட நாரதன்னு பொய் சொல்லிவிட்டானே. நீ அங்க போகாத, உன்னை எங்கேயாவது முழுங்கிட போகுது. அங்கிச்சு போனாலும் போகட்டும், நாம ஓடிப்பிடுவோம். வா வா. இல்ல இல்ல, அவரிசியா அவரே, அப்படி சொல்லப்படாது. சபிச்சப்படுவாரு. சபிச்சிருதுன்னா? அவர் ஏதாவது சொன்னா அப்படியே ஆயிடுமா. சர்வாபீஷ்ட சித்திரஸ்து சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்து. நீ பிச்சிட்டா அது கட்டாயம் நடந்துடும். இல்ல பிச்சு விட்டாலா? அதான் பிச்சருது. இல்ல பிச்சருது. நீ மரமா போ, மட்டையா போ, கண்ணாளமா போ அப்படின்னு பிச்சருது. இல்ல அது சபிப்பது. இல்ல இல்ல, இது ஆசீர்வாதம். ஐயோ, அப்படின்னா சபிக்கலையா? நடக்காது. சாமி சாமி, சபிச்சிடுங்களேன் சபிச்சிடுங்களேன். நாரதர் சொல்லிவிட்டால் போதும், நடந்தே தீரும். தவிப்பதென்பது கோபத்தில். அம்மா நீ யார்? அது என் தங்கச்சி வள்ளி. நீ? நான் அதுக்கு குட்டினாச்சி கிள்ளி. சுவாமி நாங்கள் சிட்டூர் வேடுவரசன் நம்பியின் மக்கள், எழுவரண்டன்மார். நான் ஒரே மகள். வேடுவரசன் நம்பியின் மகளா நீ? இதன் தங்கையா? பெற்ற மகள் அல்ல, வளர்த்த மகள். கந்தனருளால் என்னை வள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் கண்டெடுத்தார்களாம். இது வந்து விஷயம் விளங்கிவிட்டது. என்ன விஷயம்? தனிமரமாய் நிற்பதன் காரணம் யார்? நான் தானே. ஆமா ஆமா ஆமா. உன் விஷயம் அல்ல. அடாடாடாடாடா, பாவம்.
பெற்ற தாயும் தந்தையும் இருந்தால் உனக்கு இந்த தாழ்வு வருமா? காலாகாலத்தில் உன் கல்யாணம் ஆயிராதா? சமி சமி சமி, உனக்கு ஏதோ நல்ல காலம்தான். அது சொரூபத்தை காட்டாம சும்மா நிக்குது. என்ன? ஆமா, கண்ணாளம்னு பேச்சு எடுத்தா எல்லாரையும் கடிக்குது, அடிக்குது, உதைக்குது. ஒத்துரையும் கண்ணாளம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே பிடியா பிடிக்குது. வள்ளி, உண்மைதானா? எப்பொழுதும் கல்யாணமே இல்லாது கன்னிகையா இருப்பதாய் உத்தேசமா? இப்போது வேண்டாம், பின்ன எப்பவா? காலம் வந்தால் நடக்க வேண்டியபடி நடக்கிறது. காலம் வந்திருப்பதால் தானே நாரதர் வந்திருக்கிறேன். சமய, அப்படின்னா நீயே கட்டிக்கு சாமி. அறிந்தே, அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறதே. வாஸ்தவம் தேடி தெரிந்து உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் ஏற்ற கணவனை தேர்ந்தெடுத்து இந்த நம்பிராஜன் நிச்சயிக்காமல். சாமி, முனிச்சுடனே குட்டினா, அடா பிச்சுடுவார் இவரு. அதானே நம்ம அப்பாவுக்கு எல்லாம் தெரிவிக்கிறார் இவரு. நான் அப்பவே வேண்டான்னு உள்ள கூட்டியாந்துட்ட. சமி, நீ இங்கே இரு, நான் போய் எங்க அப்பாவை அனுப்புறேன். எதுவானாலும் நேர்க்க பேசிய வள்ளி, ஒரு அரிய வஸ்துவை கண்டால் உரிய இடத்தில் சேர்ப்பது என் கடமை. நீ கன்னிகை என தெரிந்தவுடன் சகல விதத்திலும் உனக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுத்து நிச்சயித்து முடிவு செய்து விட்டேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால்? நடக்க வேண்டியதைத்தான் நினைப்பேன், நினைத்ததை நடத்தியே முடிப்பேன். புரியா? நாரத நினைத்து தவறியது நாளது வரை இல்லை. யாருக்கும் அடித்திருக்கும் விதிக்கீடாக மதி. ஆம், உன் விதிக்கீடாக எனக்கு மதி தோன்றிவிட்டது. வரன் யார் தெரியுமா? தெரியவே வேண்டாம். ஏன்? இருவருக்கும் மின்சிரமம். வள்ளி, வரனின் பெயர் உன் காதில் விழ வேண்டியதுதான். என் பாதங்களில் பணிந்து கெஞ்சுவாய். நானா? வள்ளியா? எல்லாத்தினையும் என்ன வேண்டாம். நிச்சயமாய்? சத்தியமாய். வள்ளி, வரன் முருகன். யார் முருகன்? யார் அது முருகன்? இறைமால் மறைகன் முருகன். முருகன் இறைமால் மறைகன் பெருமை அந்த முக்கண்ணிக்கும் இல்லை. கழிகாஜல முருகன் இறைமால் மறைகன் பெருமை அந்த முக்கணிக்கும் இலை. கை காஜனமுருகன் திரைமாவரிகன் பெருமை இருகாலம் மனதவனை கண்ட கார்த்திகை பெண்கள் போராறு பேரும் கண்டு கழிக்க வரும் பாலன். கார்த்திகை பெண்கள் போராறு பேரும் கண்டு கழிக்க வரும் பாலன். எதிர்கானும் உங்கள் மாமனை வேற கண்டபடி வேலன். எதிர்கானும் உங்கள் மாமனை வேற கண்டபடி வேலன். ஆர்த்த சுரரை ஆர்த்தய சுரரை அன்றே சொல்லும் காலம் ஆடுமாயின் கோலன் போட்ட கடம்பாமலும் சீலன் புவனத்தவ புகழேத்தவ அகமூத்தவ நிகழ் போத்தவன் முருகன் திரைமாமரிகன் பெருமை அந்த முக்கணிக்கும் இல்லை. கழிகாஜல முருகன் திரைமாமரிகன் முருகன். சொல்ல மறந்து விட்டீர்களே, தெய்வ குந்திரியை மணந்த தீரன், சிங்காரன், பொய்யாரன், வள்ளிக்கு சேர்ந்த வேலன். வள்ளி, நாம் சொன்னது சரியாய்விட்டதா? என்ன நீங்கள் சொன்னதும் சரியாயானதும். முருகன் என்றதுமே வள்ளி உனக்கோ மோகம் பிறகும் என்று. ஆமா, மோகம் பிறந்து அந்த ஜெகன் மோகனனை அடைவோமா என்று துடிக்கிறேன்.
உண்மையை ஒப்புக்கொண்டாய். சரிதான், அடுத்தபடியாக நான் தம்மை வரவழைத்து வேண்டிக் கொண்டதாக சொல்லிவிடுவீர். கலகக்காரர் அழைத்ததற்கு கை கண்ட பர போட்டி. நமஸ்காரம், நான் வருகிறேன். என்னம்மா என்ன வள்ளி? உலகோர் பணியும் உன்னத பதவி அடையலாம், சம்மதம் என்று சொல். சம்மதிக்க முடியாதன உண்மை அவமதிக்கும் வரை விடமாட்டீர். என்னை அவமதித்தால் என்ன செய்வீர்? சபதம் செய்து நாம் சொன்னதை சாதிப்பேன். நீர்? நான் நாரதர். நிச்சயமாய். சத்தியமாய். சந்தோஷம். சக்தி இருந்தால் சாதித்து அந்த முருகனுக்கு என்னை கட்டாய கல்யாணம் செய்துவிட்டு கண்டான முடியும். வள்ளி, நீ வரையின்றி மனம் போனவாறு முறை தவறி பேசிவிட்டாய். உன்னை முறைப்படி மணக்காது, சிறை எடுக்கும்படி செய்கிறேன். என்னை சிறை எடுக்கவல்ல சூராதி சூரனையும் அதை நிறைவேற்றியவல்ல ஓர் நாரதனையும் தான் நான் எதிர்பார்த்திருக்கேன். தம் விட்டு என் வெற்றியாய் பாய்ப்பேன். அனந்த கோடி நமஸ்காரம். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. நல்ல சமயத்தில் வந்தீர். குமரா, என்ன இது? தெய்வ குஞ்சரியோடு இருக்க வேண்டிய சமயம் தனிமையா இருந்து தியானம் செய்வது. தெய்வ குஞ்சரி என்னை தனியை விட்டு தவம் செய்கிறாள். நான் மயில் மீது உட்கார்ந்து சிவமே என்று தியானம் செய்கிறேன். தந்தையை துதிக்கும் போதே எனக்கு சந்தேகம்தான். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்தே தமது அம்மா மகாவிஷ்ணு இருவரை மணந்திருப்பது. நாரதரே, அது நியாயம், அவசியம் என்றே தோன்றுகிறது. அப்படி உட்கார்ந்து பேசுவோம். உட்கார அவகாசம் இல்லை. நித்திய கடமையை நிறைவேற்ற பூலோகத்திற்கு சென்று வள்ளிமலை சாரலில் தங்களது சன்னிதானத்திற்கு செல்லும் மார்க்கத்தில் நான் கண்டேன். என்ன கண்டீர்? ஒப்புயவற்ற ஒரு ஒரு கனி. கனியா நாரதரே? கனி என்றீரா கன்னி என்றீரா? கூறியது எதுவாயினும் கன்னிகைதான். பெயர் வள்ளி, மான்மகள். மான்மகளா? அம்மான்மகள் தமது அம்மான் மகள். அம்மான் மகளா? ஆம், தமது அம்மான். திருமாலின் வாமனாவதாரத்தில் அவரது கண்களில் இருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இரண்டு கன்னிகையர் தோன்றினர். தேவாசுர யுத்தத்தில் அவர்கள் தம் மீது காதல் கொண்டு கடும் தவம் புரிந்து மனம் செய்து கொள்ள விரும்பினர். தாம் சம்மதித்து தேவகுஞ்சரியாம் அமிர்தவல்லியை மணந்தீர். சுந்தரவல்லி வள்ளிமலை சாரலில் மான்மகளாய் பிறந்து வேடுவ மரபில் வள்ளியாக வளர்ந்து வருகிறார். நாரதரே, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினீர். இப்பொழுதே சென்று மனம் புரிந்து கொள்கிறேன். தன்னி நானே. ஓர் பிரார்த்தனை. என்ன? தங்களது திருவிளையாடலில் வீரரசம் மிகுந்தும் சிங்காரரசம் குறைந்தும் இருப்பதால் தாங்கள் வள்ளியை மணப்பதில் சிங்காரரசம் ததும்பும்படி திருவிளையாடல் புரிந்து ஆட்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்படியே ஆகட்டும். மற்றும் ஓர் வேண்டுகோள். வள்ளியிடம் தங்களை பற்றி பேசும்போது அவள் என்னை வரைகடந்து பேசிவிட்டாள். முருகன் உன்னை சிறையெடுக்கும்படி செய்கிறேன் என்று அவளிடம் சபதம் செய்துவிட்டேன். அப்படியா? சரி, சபதம் நிறைவேறும். சந்தோஷம்தானே? நாராயணம். நாரதரே, பார்த்தீரா? தங்களை வணங்கி விட்டு போகலாம். ஏதோ கல்யாண அவசரம். கல்யாண அவசரம்? அண்ணாச்சே, அண்ணாச்சே, கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் அவசரமா ஊருக்கு போயிட்டு வரேன். உனக்கு என்னடா ஊர்ல வேலை? சில்லு, நம்ம வள்ளியை பார்க்கறது வந்தானே அந்த விருந்திராஜ மகன், அவன் நீங்க வர சொன்னியா? இல்லையே, அவன் தான் இங்க வரேன்னா. நான் கூடாதுன்னுட்டேன்.
அப்புறம் நீ அங்க வா அப்படின்னா அதுக்கு தான் போற. சுப்பமா வீட்டு கிள்ளி. ஆமா ஆமா ஆமா, அந்த சுப்பமாவே தான் எனக்கு கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு வேண்டினாங்க. ஏன் கட்டிக்க மாட்டேன்ட்டியா? இல்லடா, சுப்பமா கட்டிக்க மாட்டேன். அப்பாடா அப்ப என்ன அண்ணாச்சு, எது கடித்தாலும் நம்ம அப்பா வானா வானாங்கிறது. நாம ஏழு பேருமா சேர்ந்து அப்பா வானான்னு உள்ள. சரி பார்ப்போம். நான் வரட்டுமா? சீக்கிரம் வந்துடும். சரி சுப்பம்மா. அம்மான் மகனை நீ ஆட்டி மங்கிறேன், எங்கள் அம்மான் மகனை நீ ஆட்டி மங்கிறேன், எங்கள் அம்மா தான் சொன்னபடி ஆசையோடு பேசி கொஞ்சி அம்மான் மகனை நீ ஆட்டி மங்கிறேன், வரட்டு மாட்டி மங்கிறேன். அம்மா கரையோரம் பூக்கு போல இருந்து காலம் கொண்ட மீன்பிடி பெண்கள் தலையாலே. அம்மா கரையோரம் பூக்கு போல சிரிப்பாலே யோகமே தீரும் மோகமே. அம்மான் மகனை ஆட்டி வைக்கிறேன், எங்க அம்மாதான் சொன்னபடி ஆசையோடு பேசி அம்மான் மகனை ஆட்டி வைக்கிறேன். ஆசையோடு சந்தனத்தை பூசுவேன், விசுவாசத்தோடு தாமரத்தால் வீசுவேன், மாசில்லாத வெற்றிலை மடித்து தருவேன், மற்றவர் இல்லாத போதும் காலும் பிடிப்பேன், தூக்கி தண்ணி பஞ்சனை படித்து மூடுவேன், அவர் பூங்கிரத்த மாங்கு சென்று பாட்டு பாடுவேன். தூசி தண்ணி பஞ்சனை படித்து மூடுவேன், அவர் பூங்கிரத்த மாங்கு சென்று பாட்டு பாடுவேன், ராசி போல் நடந்து இன்பம் தந்து கூடுவேன், ராசி போல் நடந்து இன்பம் தந்து கூடுவேன், என் சுவாமிக்கு தகுந்த மலர் மாலை கூடுவேன். ஏன் பயப்படுற? மானிய போடு, எவனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? போடு அந்த பக்கம் பா, மரியாதை கட்ட மடையா. அதே கிள்ளி, நீ எனக்கு ஒண்ணு இறந்துட்டியா? சுப்பமா இப்படிவா மடையனாவே, அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், தெரியுமா கிள்ளி? யாரா நீ? அம்மா புரிஞ்சு போச்சு விஷயம், புரிஞ்சுதுங்க. யார் இவன்? இவன் யாரு சொல்லு. எனக்கு தெரியாது தான், அவன் யாரா? முட்டா பைய. முட்டா பையதான் நானா? பின்ன சின்ன ஓஹோ, அவன் போயிட்டானா? சரி, இந்த பத்தியா இதுதான் பொண்ணு. அது ரொம்ப அழகா இருக்காள, நீ கட்டிக்கோ. வள்ளி, அத நீ கட்டிக்க. கட்டிக்கலாம், அதுக்கு மார்க்கம் என்ன மச்சுனா? போச்சிரி வள்ளி என் பொஞ்சாதியாய் வர, மார்க்கம் என்ன மச்சுனா? மார்க்கம் இருக்குது இருக்கா மச்சினா? மார்க்கம் இருக்குது உன் மாமன் மகளை நான் மனம் செய்த பின்னாலே. அதுதான் கட்டிக்கோன்னு சொன்னனே. அப்ப சரி, நீங்க தானே இரு, நான் போய் மெதுவா பேசி பாக்குறேன். பிடிச்சிக்கலு. வா 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 இங்கே
திவ்வா 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 என்னையா தேடுகிறி? ஆம் உன்னைத்தான். இல்லை, எதை தேடுகிறி? நான் நாடி வந்தேனே அதை. எதை நாடி வந்தீர்? தேடி பார்க்கிறேனே இதை. அதை எதை தேடி பார்க்கிறீர்? இது என்ன கேள்வி? நான் நாடி வந்தேனே அதை தேடி பார்க்கிறேன். இது என்ன பதில்? எதை தேடுகிறீர்? நாடி வந்தேனே அது. எதை நாடி வந்தீர்? தேடி பார்க்கிறேனே அது. என்ன இது? பெண்ணே, என் மனம் நிலை தடுமாறி நிற்கிறது. ஏன்? நான் மானின் விழிகளான மனம் பூரித்தது நின் விழிகளை கண்டுதான். ஓ, மானியா தேடுகிறீர்? ஆமாம். நீர் மானை தேடுவது? மானா நான் தேடுவது? மான் என்றீரே? மான் என்றால் மானா அது? மானிட பிறவி, மானிட அறிவு, விழிகள் வாட்டையாடும், கால்கள் நடனமாடும். அபூர்வமான மான். எனக்கு மானை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் மற்றதெல்லாம் மறந்துவிடும். ஓஹோ, சரி. இது பெண்கள் தனித்திருக்கும் பிரதேசம். அந்நிய ஆடவர்கள் அதிகமாய் வார்த்தை ஆடக்கூடாது. நீ சென்று எல்லைக்கு வெளியில் இரும். நான் தேடி விட்டு தேடி உம்மிடம் சேர்ப்பிக்கிறேன். ஆஹா, தய தாட்சியம் இல்லாத ஜாதியில் நீ தப்பி பிறந்தவள். உமது மானுக்கு ஏதாவது அடையாளம் உண்டா? அது மானின் வயிற்றில் பிறந்தாலும் மானிட பெண்களிடையே வளர்ந்தது. அதல்ல, நாங்கள் பார்த்து எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய விசேஷ அடையாளங்கள் ஏதாவது? ஓஹோ, அதுவா? காயாத கானகத்தேன்றுண்ணாவும் காயாத
என்ன குட்டின ஒண்ணுமில்ல, ஒரு பூனை என துரத்திட்டு வந்துச்சு. பூனையா? பூனை பூனை, அங்க பிடிச்ச ஓட்டம் இங்க வந்துதான் நிக்கிறேன். அட அண்ணே, அப்பாட்ட போனா இங்க வந்து நிக்கிறியா? என்ன மான் ஒன்று கண்டேன். அம்மா, மான் உன்னை துரத்திட்டு வந்துச்சா? இல்லை, நான் அதை துரத்தி கொண்டு வந்தேன். அதானே கேட்டேன் அண்ணே. இதான் அங்கிச்சி வள்ளி. ஓஹோ, நீ யாருனா? அத்தை மகன். அத்தா மக்க? அப்ப அங்கிச்சி அம்மான் மகள். அத்தா மக்க அம்மா மக? அப்ப நானாரு? தெரியும் 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 தெரியும். அங்கிச்சி, உன்னை இவன் கட்டிக்கணும்னா நான் முடியாதுட்டேன். அப்புறம் கண்ணாளம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உன் அது வேணுமா செஞ்சு? ஆயிட்டு பாப்பா. அப்ப வரமாட்டியா? வரமாட்டேன். ஓ, மாப்பிள்ள முடுக்க. இல்ல 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 அப்பா, சரி நீ இங்க தானே இரு, நான் போய் அப்பாவை கூட்டியாரேன், எல்லாத்தையும் நேர்க்கா பேசி முடிச்சுக்குவோம். அண்ணே, அத போய் தொட்டுக்கிட்டு வைக்க போறேன், அப்புறம் காரியம் கெட்டு போவும். நான் சொன்னது காது கேட்டுதா? சரி. முத்தமே, என் கன்னத்திலே ஒண்ணு கொடுத்துடு, கையை விடமா தெங்குடு. என் கன்னத்திலே ஒண்ணு கொடுத்துடு, கையை விடமா தெங்குடு. ராஜா அரடே, thank you.
அப்படி நீ ஒரு இதை வைத்தால் அப்படி நீ ஒரு இதை வைத்தால் இப்படி உட்கார்ந்து நானும் இங்கே பொறுமையாய் பேசலாமே. அது மீறாது. அது மீறித்தான் அறநாளி ஆயிற்று. வேண்டாம் வேண்டும், எனக்கு கோபம் வரும். எனக்கு கோபம் வராது. இதுவரை கோபம் போல் பேசினா என்று ஏற்பட்டது சந்தோஷம். உன் ரூபத்திற்கு கோபம் ஒரு தனி சோபை அளிக்கிறது. வள்ளி, நான் சொல்வதை சற்று காது கொடுத்து கேள. நீ சொல்வதை காது கொடுத்து கேட்க நான் தயாரா இல்லை. போகலாம். நீ காது கொடுத்து கேட்டாலும் சரி, காதை பொத்திக்கொண்டு நின்றாலும் சரி, எங்கே பறந்து சென்றாலும் சரி, நான் சொல்லிக் கொண்டுதான் வருவேன். கல்யாணத்தை பற்றி பேச வேண்டியது பெற்றோரிடமா பெண்ணிடமா? போங்க. உன் கல்யாண விஷயத்தில் உனக்கு உன் தந்தை அளித்திருக்கும் சுதந்திரமும் நீ என்னிடம் செய்யும் தந்திரமும் எனக்கு தெரியும். வள்ளி, வள்ளி நில்லங்க. வசப்படுத்தி மணப்பது நம் மலைநாட்டு குலாச்சாரமா இல்லையா? குலத்திற்கும் ஆச்சாரத்திற்கும் கட்டுப்பட்ட குணமானுக்கன்றோ அது. மானி நடையாளம் என மனம் போனவாறு மடத்தனமாய் முந்த உனக்கா மரியாதையாய் போய்விடு. வள்ளி, என் மடத்தனத்திற்கு காரணம் மடமானன் விழி. மானின் அடையாளத்தை கூற மனத்தே எண்ணினேன். உன்னை கண்டதும் மனத்தினின்றும் மான் மறைந்தது. நின் உருவம் நிறைந்தது. கண் குளிர கண்ட உன்னை மனம் குளிர வர்ணித்தேன். குற்றம் உன்னுடையது. உண்மை. முதலில் உன்னை மதித்து மரியாதை செய்தது ஒரு குற்றம், பேச இடம் கொடுத்தது அதனினும் பெரும் குற்றம். அது நீயா செய்தாய்? என் வசீகர வதனமும் சாதுரிய வச்சனமும் அதற்கு காரணம். வள்ளி, நான் இருப்பது கழுகாஜலம், உன் அத்தை பெற்ற செல்வன். அப்பா அப்பா, அத்தம்மக்க வந்திருக்கா? அத்தம்மக்க அத்தையே கிடையாது, அத்த மகனேதுரா. உனக்கு ஒன்னும் தெரியாது.
அத்த இல்லாமையா அத்த மக்கா வந்திருக்கோம். அப்பா அப்பா பாக்குறதுக்கு என்ன மாதிரி ஜோக்கா இருக்கும். அங்கிச்சு கூட கண்ணால மணிக்கலாம். நீ இங்க தானே இரு, நான் போய் எங்க அப்பாவை கூட்டியாரேன், எல்லாத்தையும் நேர்க்கா பேசி முடிச்சு போனா சரின்னு வந்தேன். என்னடா அசட்ட உளர்ற. ஆமா ஆமா வாப்பா வாப்பா. சிலருக்கு ஏற்படும் அது ருச்சிக்காது, நீடித்து நிலைக்காது. காதல் போர்க்களத்தில் காரிகையுடன் கடும் போர் புரிந்து கருத்தை கவர்ந்து வேம்பாய் வெறுத்தவளே நம்மை கரும்பாய் விரும்பும்படி செய்து மனம் புரிந்தால் தான் ருச்சி. இதேதடா இது அட்டை மாதிரி அல்ல, உடும்பு மாதிரி விடாது. ஆஹாஹாஹா, காதலின் ஜோதியாம் காருண்யம் உன் கடைக்கண்ணில் ஜொலிக்கிறதே. நீ என்னை காதலித்திருக்க வேண்டுமே. நியாயம், வாஸ்தவம், பிணங்கிய பின் இணங்குவதே பெண்களுக்கு அழகு. அதிலும் உன்னை போன்ற உயர்ந்த பெண்மணி, உயர்ந்த பத்மினி ஜாதி பெண்மணி. என்ன இது? எது? வண்ண தாமரை கண்டு மதுரதாகம் வடிக்கொண்டு தாமரை வண்ண தாமரை வண்ண தாமரை கண்டு பாயும் மதுரதாகம் வடிக்கொண்டு பாயில் மதுரதாகம் பாடி துண்டு பாயில் மதுரதாகம் பாடி துண்டு பண்டு மதுரதாகம் பாடி கொண்டு பண்டு மதுரதாகம் பாடி கொண்டு அதி மதுரதாகம் பாடி துண்டு பண்டு மதுரதாகம் பாடி கொண்டு பாயில் மதுரதாகம் பாடி கொண்டு மதுரதாகும் பாடிக்கொண்டு அவள் தாமரை கண்டிகி மதுரதாகும் பாடிக்கொண்டு மதி மயங்கி ஆ
மதிமயங்கி பேதையுட முயங்கி ஜேகிடது வைந்து தெனையுண்டு மதிமயங்கி பேதையுட முயங்கி ஜேகிடது வைந்து தெனையுண்டு மலர் வைந்து மது உண்ண மலரி நாடும் வண்டு போல் பறந்து வந்தேன். கண்டதும் மது உண்டது போலானே. மது உண்ட வண்டு போலல்ல, மது இறந்து. ஆமா, நின் வதனம் என் மதியை கவர்ந்து மதிவதனமாய் விளங்குகிறது. நான் மதி இழந்து நிற்கிறேன். அல்ல, அதோ பாரு, அது மது உண்டால் எப்படியோ அப்படி ஆடுகிறேன். காதற்கனியே, வேடரே, வீணாக ஏன் இந்த ஆசி? நான் என் இளம் பிராயத்திலேயே ஒருவரை காதலித்து விட்டேன். இளம்பிராயத்தில் காதலிப்பது இயற்கைக்கு விரோதம். மங்கை பருவம் அடைந்த பின் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது மனோதர்ம சாஸ்திரம். ஓஹோ, முக்காலம் முடியாத விஷயம். கனவில் கண்டு மாலை இட்டு கலந்தடைந்தாய் விட்டது. கனவில் நடந்ததை பற்றி ஏன் வீணாய் கவலைப்படுகிறாய்? அவரை கண்ட கண்கள் மற்றெவரையும் காணாது. அவன் என்ன, அழகேசனா, அமரேசனா அல்லது குமரேசனா? ஆம், அவரே. அமரேசனை காத்த குமரேசன், கழகாசலபதி. வள்ளி, வாய் சமத்தால் என்னை வாட்டி விட்டாய். என்னை குறிப்பிட எவ்வளவு கற்பனையா? மடமானே, குமரன் விளங்கும் குன்று நோக்கி கும்பிடு, பாபம் தொலைய. அதை விட இக்குமரி நிற்கும் திசையை நோக்கி கும்பிடுகிறேன், தாபம் தனிய. வீணாய் மரியாதே, மடிய வரவில்லை, மனம் புரிய. ஒருதலை தீர்மானம், ஒருதலை தீர்மானமோ அறுதலை தீர்மானமோ தருதலை தீர்மானமோ தீர்மானம் செய்தாயிற்று. அதன் வெகுமானம் அடைய போகிறாய், தப்பி ஓடு, தந்தி வரும் வேலை. இனி உன்னை வேண்ட போவதில்லை. புத்தி வந்ததா? காந்தர்வம் புரிவதென்று. என் சம்மதம் இன்றி? கட்டாய காந்தர்வம், உன் சம்மதமே தேவையில்லை. இப்பிறவியில் உனக்கு அவ்வாக்கியம் கிடைக்காது. என்னை தொட்டால் உன் உடலில் உயிர் நில்லாது. உன்னை தொடாவிட்டால் என் உயிர் நில்லாது. ஆகையால் தொடாமல் போகும் உயிர் தொட்டே போகட்டும். வேண்டாம், யமனை எதிர்கொண்டு அழைக்கிறாய். இப்பொழுது யமனே வந்தாலும் எதிர்த்து தள்ளுவேன். அதுபோல் உன்னை எதிர்த்து தள்ள எனக்கு வல்லமை உண்டு. என்னால் ஏறாவிடில் அழைப்பேன். அவர் வருவார், சூரியனை வென்ற சுப்பிரமணியன், பக்தருக்கென பன்னீர் கரந்தாங்கி நிற்கும் பரம தயாளன். என் இருக்கையால் உன்னை இருக தழுவி கண்ணியின் இதயமுதம் பருகும் போது பன்னிருகை என் வந்து என்ன செய்கிறானோ பார்ப்போம். வள்ளி, என்னம்மா? வள்ளி, என்னம்மா? அப்பா, அத்தை மகனுக்கு வந்த வேடன் என்னை பலாக்காரம் செய்ய வந்தானப்பா. எங்கே அவன்? மரத்தில் கட்டி தோலை உரித்து தொங்க விடுகிறேன். அண்ணே, நான் தான் எங்க அப்பாவை கூட்டாருன்னு சொன்னா இல்லையா? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? முருகனுக்கு சம்மதம் இல்லை போலும். திருவளியும் வேண்டாம் என்று சொல்லுகிறது. இன்னும் சில நாட்களுக்குத்தான் இங்கு தங்க வேண்டும். உனக்கு தகுந்த காவல் ஏற்பாடு செய்கிறேன். பயப்படாதே அம்மா. பயப்படாதே அம்மா. தன்னில் வந்தார் திரும்பிட மா
இந்த ஆயாலோட்டும் பெண் உன்னை அடித்து துரத்து போகிறாள். இன்னும் உன் மனம் மாறவில்லையா? உன் உடை மாறுவது போல் என் உள்ள மாறிவிடாது. இந்த இந்திர சந்திர மகேந்திர ஜாலங்களை கண்டு என் மனம் மயங்காது. மரியாதையாய் ஓடி போய்விடு, இல்லையே சேடிகளை விட்டு அடித்து துரத்துவேன். அடி. அந்த புண்ணிய கைங்கரியம் உன் கையாலேயே நடக்கட்டுமே. உன்னை நானும் அடிப்பேன். என்னை அடிக்க உனக்கு மனம் வருமா? தனியாக இருக்கும் போது தனிந்து பேசினாய், கூட்டத்தை கண்டதும் குதித்து கூத்தாடுகிறாய். சரி, மற்றொரு சமயம் தனியாக வந்து சந்திக்கிறேன். மாய வாழ்விலே நீ ஏன் மயங்கினாய், மாய வாழ்விலே நீ ஏன் மயங்கினாய், மாய்ந்தே மறந்திடும் தாழ்வதியெல்லாம். மாய வாழ்விலே நீ ஏன் மயங்கினாய், மாய்ந்தே மறந்திடும் தாழ்வதியெல்லாம். தாயுடு தாரமும் தனமுதல் நிலையது, தாயுடு தாரமும் தனமுதல் நிலையது. நேயமயவனருள் தேடு என்றும், நேயமயவனருள் தேடு என்றும். வானிலே உலவும் ஆதவள் மாமதிதானே, சுடர் வெற்றி தஞ்சாதமே. வானிலே உலவும் ஆதவள் மாமதிதானே, சுடர் வெற்றி தஞ்சாதமே. செய்திடவே அருள் தந்தவனே, செய்திடவே அருள் தந்தவனே, சிந்தையிலே நிதவனியே. சுவாமி நமஸ்கரிக்கின்றேன். மகாதேவ, மகாதேவ. நான் இம்மலநாட்டு அரசன் நம்பி. தாங்கள் வடக்கே வெகு தூரம் குமரி தரிசனத்திற்காக இந்த கட்டையை தாங்கி செல்கிறது ஆத்மா. சமீபத்தில் அடியார்கள் தங்க வசதியான குடிசல் உள்ளது, அங்கு என் குமாரி இருக்கிறார். தாங்கள் அங்கு சில நாட்கள் தங்கி எங்களை கிருதார்த்தம் ஆக்க வேண்டும். வாருங்கள். அப்படியா? மகாதேவ, மகாதேவ. என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்க? எழுந்துரு. அம்மா, அத்தா வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க போறாராமே, அப்புறம் எங்கேது என்னம்மா? எழுந்துரு. அப்படி ஒண்ணு நடக்காது. வள்ளி ஆவது அவனுக்கு கொடுக்கறதாவது, போனாவா? இன்னும் பூஜை பண்ணலையம்மா. உன் பூஜையும் நீங்க. மறுபடியும் பூஜை செய்ய இங்க வந்துதானே ஆகணும். சாமி சாமின்னு கட்டிக்கிட்டு அழுதிய, இப்ப என்ன ஆச்சு? சாமி சாமி அது, அதை இப்பவே உடைச்சு விடுற. வேண்டாமா வேண்டாமா, நீ சும்மாரம்மா. கருணையே இல்லாத அந்த கடவுள் இங்க இருக்கவே கூடாது. நம்புனவங்களை நாசம் பண்ற நீ ஒரு தெய்வமா? சுப்பமா, பயப்படாதே, நான் தான் சாட்சாத் சுப்பிரமணிய கடவுள். உனக்கு காட்சி அளிக்க வந்திருக்கிறேன். சாமி. பெண்ணே, இந்த கிள்ளி. ஓ இல்ல இல்ல இல்ல, சுப்பிரமணியர் சுப்பிரமணியர். என்ன யோஜனை பண்ற முருகா? எல்லா பக்தர்களும் உன்னை கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமா ஆமா, எனக்கு உன்னை உதைக்கணும்னு ஆசை வருது. ஐயோ, உதையா? ஆமா முருகா,
இனி பக்தர்களை இந்த மாதிரி ஏமாத்தாத. இல்ல இல்ல ஐயோ இல்ல 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 கடவுளே. ஓ சுப்பமா ஐயோ ஐயோ நான் முருகன் இல்ல ஐயோ நான் கிள்ளி கிள்ளி ஓ ஐயோ எங்க ஓடுற நீ கடவுளேதான் ஐயோ ஐயோ நான் கடவுளே பிரமணியா ஐயோ நான் கிள்ளி ஐயோ ஐயோ மெல்லி என்னன்னு புரியலையா? ஒண்ணும் எனக்கு கிள்ளி வள்ளி வள்ளின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்க வெளிய பார்க்க முடியலையாப்பா. இதுக்கு ஒரு மார்க்கம் பண்ண மாட்டியா? இதுக்கு மார்க்கம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? என்னது வள்ளிக்கு சுப்பிரமணியர்னா ரொம்ப ஆசை, அதனால நீ சுப்பிரமணியர் மாதிரி வேஷம் கட்டிட்டு அங்க வந்துடு, அங்கேயே இருந்துக்கலாம். பள்ளி கூட அங்க ஒரு கேட்டு பையன் இருக்கும், அவனை நான் பாத்துக்கிறேன். வளர்த்து பையனா நான் கூட தான் பாத்துக்குவேன். அப்புறம் மெதுவா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மாதிரி நான் அனிதனும் ஆடிப்பாடிதான் பூஜை செய்வது. என்ன தாத்தா பசி பசி என்று பதைத்தீர்கள்? ஆமா, மனம் எங்கேயோ போய்விட்டது. தேனினும் இனிய மதுர மொழிகளை பருகும் எனக்கு இத்தேன் ருச்சிக்குமா? போங்க தாத்தா. தாத்தா அங்க பார்வை ரொம்ப மோசமோ? உனக்குண்டானே அதிலும் பசி, அதனால் பிறர்கையின் அறிகிறது. சரி வாய் திரும்ப. வெகு அழகு. ஆமா, வாய் திரிஞ்சீர்கள், போடும்போது வாய் முடிச்சு கண்ணை திருப்பீர்களே. போடு. என்ன தாத்தா மருந்து சாப்பிட்டு போன மாதிரி கையை பிடிக்கிறீர்களே, ஊச்சம் தாத்தா. அவயவங்களின் பரஸ்பர ஆதரவு மறுபடியும் கண்ணில் போட்டு விடுவாயோ என்று கை தானாக ஓடி வந்து பிடிக்கிறது. என்ன தாத்தா? என்ன தாடி மீசியை தள்ளிக் கொள்ளுகிறேன். என்ன வள்ளி நீ? தாத்தா தலையை தட்டுங்கள், உங்கள் தலையை. நீதான் தட்டு. அபச்சாரம் தாத்தா? அபச்சாரம் அல்ல உபச்சாரம். வைத்தியம் தெரியாதா? வேண்டுமென்றே நீ தாத்தா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என்ன செய்ய வேண்டும்? கையை பிடித்தால் நின்று விடுமா? ஆமா, கையை பிடித்தால் நான் இழந்து நிற்க. போய் தண்ணீர் குடித்தால் கொண்டு வை தாத்தா. புண்ணியவதி, நீ போய் கொண்டு வந்து வாயில் ஊற்றுவதற்குள் அழைத்து போ, போதும். மகாதேவ் மகாதேவ் தாத்தா தண்ணில வந்துட்டாரே. பள்ளி பள்ளி
வள்ளி தாத்தா இத பிடிச்சு வாங்க தாத்தா வள்ளி தாத்தா தாத்தா எனக்கு கூத்துரு தாத்தா கைய கொடுத்தா நானும் விழுந்துருவேனே சரி வாங்க கெட்டியா பிடிச்சு போய் தாத்தா வள்ளி இப்படி கிட்டவா சொல்றேன் வாங்க தாத்தா கைய பிடிச்சா கூச்சம்னு எத்தனை தடவை சொல்றது எனக்கு காது கேக்கும் இங்க ஏன் நிக்கிற சொல்லுங்க சொல்லட்டுமா Thank you.
சுப்பிரமணியம் அப்படியே இருக்கு. சரி, நீங்க தானே இரு, நான் போய் அங்கிச்சு கூட்டாறேன். அங்கிச்சு இவர்தான் நம்ம கொலை தெய்வம் சுப்பிரமணியர். அப்படியா, நீ யாரப்பா? தெரியலையா என்ன தலைய எத்தனை இருக்கு? கைய பாரு. ஓஹோ, நீ கிழவே உனக்கு கண் தெரியாத பத்தா? நான் தான் கைலங்கிரி வாசனுடைய ஏகபுத்திரன், குமரன், முருகன், வேலன். அவருக்கு இப்படியும் ஒரு குழந்தையா? சரி சரி. ஐயா, குமர முருக வேலனே, உமக்கு எப்படி திடீரென்று ஐந்து முகம் அதிகமாயிற்று? திடீர்னு வரல, எனக்கு எப்பவும் ஆறு தலைதான். அது காரணம் உண்டு, சொல்றேன் கேளு. எருமயிலேறி விளையாடு முகம் ஒண்ணு,
ஈசானுடன் ஞான மொழி பேசும் முகம் ரெண்டு, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் மூணு, குந்தூருபா வேல் வாங்கி நின்ற முகம் நாலு, மாறுபட சூறறைவா தைத்த முகம் அஞ்சு, வள்ளி உன்னை மனம் புரிய வந்த முகம் பாரு. வள்ளி, ஏன் தூரத்துல இருக்கிறேன், இப்படி பக்கத்துல வா. அடே காதகா, நில். கலவா, என்ன அப்படி கைய காட்டுறேன், எண்ணி பாக்குறியோ பாரு. ஒண்ணு, தலை, கை. சாமி சாமி, இன்னும் யாரோ மகான் தெரியல எனக்கு, நான் தெரியாம செஞ்சு விட்டேன் விளையாட்டு புத்தி, மன்னிக்கணும் சாமி. சும்மா இருப்பா, நான் இதை விட அதிகமா அனுபவிச்சாச்சு சுவாமி. அடே பாரகா, உன்னை நான் தவித்திருப்பேன், உனக்கு மனைவியாக போகிறவள் என்னுடைய பக்தை, ஆகையால் நீ தப்பினாய், ஓடு. தப்பி நாய் ஓடு. இந்த மாப்பிளையும் பொண்ணும் அக்னி சாட்சியாக மணந்து கொள்ள போகிறார்கள். இவர்களை நமது குமர கடவுள் காப்பாரா. ராஜ்ய கட்டப்பா, முர மாப்பிள வந்திருக்கேன். சுப்பம்மா, முர மாப்பிள வந்திருக்கியா? பெண்ணு மானா மறுகிற போது கவனிக்காம இப்ப முற கொண்டாட வந்தியா? தள்ளுங்க வெளியே. தாலியை கட்டப்பா. கட்டி. என்ன தேடுற, என்னப்பா தேடுற, என்ன தேடுற? தாலிய காணுமே. என்ன கல்யாணம், அபசகுனம் பிடிச்ச பையன், ஆரிய காணவா? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. எங்க போறோம்? தாலிய தவற விட்ட மாதிரி என்னையும் கைவிட்டுடுவேன். அம்மா, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? வேற எந்த மாப்பிளை போய் தேடுறது? தேட வேண்டாம். போடா. இந்தாம்மா, பரவாயில்லம்மா, நான் அவர்தான் கட்டிக்குவேன். அப்படி சொல்லு, அது கடவுள் ஆக்கினேன். இந்த பத்தியா தாலிய, இது வந்துட்டேன். ஏய் ஏய், என்னது? போடா போடா போடா. யாரும் நினைச்சாரு என் முறை பொண்ணு தெரியுமா? நான் தான் அதை கல்யாணம் பண்ணிக்க வேணும். நீ எந்த பயிலாம அவசரத்துல போச்சாத்தா. கையா பாருனா அங்கெங்கயோ பாக்குறிய. கைதானே பாக்குறேன் குட்டினா. உன் பெண் ஜாதி பத்தினியா இருப்பா. வானம் தாத்தா வானம், என் பொஞ்சாதி பட்னியா இருந்தா பாவம் செத்து போயிட மாட்டாளா? பட்டினி அல்ல குட்டியண்ணா, பத்தினி. உன்னோட ஆசையாய் பேசி பிரியமாய் முத்தம் கொடுத்து. தாத்தா தாத்தா தாத்தா, எனக்கு எப்ப தாத்தா கண்ணாலாகும் சொல்லு தாத்தா சொல்லு. எனக்கு ஆகும்போது. உனக்கு என்ன ஆகும்போது? கல்யாணம். யாருக்கு? வள்ளிக்கு. அதுக்கு எப்ப கண்ணாலாகும்? அடிக்காதே அடிக்காதே, பொறு 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 பொறு. அதன் கையை பார்த்தால் சொல்லிவிடலாம். தாத்தா சொல்லுடியா? ஆமா. சரி சரி, அவருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தா போல. அது நழுவி வாயில் விழுந்தா போல். அடே, பழம் நழுவி பால விழுந்து அது நழுவி வாயில விழுந்தா என்னவா கசக்குதா? வள்ளி வள்ளி வள்ளி, வாயிருக்குல ஏதுக்கு தொடாமல் பார்க்க வேண்டும். வா வா வா. சரி சரி தாத்தா, தொடாம பாரு, அப்புறமா சொல்லு.
கல்யாணம்னு பேச்சு எடுத்தா உன் கூணு நிமிஞ்சு நடப்பதில் இருந்தே தெரிகிறது. ஜாகிரத. குருபலம் வந்து விட்டதே. எங்க 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 வந்துருக்கு தாத்தா? எங்க எங்க? இன்றைக்கே கல்யாணம் நடந்தாக வேண்டுமே. ஐயோ, அப்படின்னா மாப்பிள்ள இந்த லோகத்தில் இல்லை. பின்ன எந்த லோகத்துல? யமலோகத்திலயா? தேவலோகத்தில். தேவலோகத்திலா? ஓ நாரதரா, அன்னைக்கே சொன்னால நானே எல்லாம் எனக்கு தெரியும். மாப்பிள்ளை இங்கேயே இருக்கிறார். இங்கேயே இருக்கிறான். ஆமா தாத்தா. என்ன தாத்தா, அங்குச்சி நீயி நானு நாலே பேர் தானே இருக்கோம். அப்படின்னா நானா மாப்பிள்ள? ஏன் நான் என்றுதான் வைத்துக் கொள்ள. அந்த பித்துக்குழி தாத்தாவோட? அது நான் இல்ல, என் தாப்பனர். இருக்கும் இருக்கும். ஒன்னா பார்த்தே உங்க அப்பனையும் சொல்லிடலாம். குட்டினா, உன்னை பார்த்தா உங்க வம்சமே தெரியுது. என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க? என்ன சுண்டலா குடுக்கறாங்க உங்களுக்கு எல்லாம்? அப்புறம் தான் போங்க எல்லாம் வெளியே. என்ன கை? என்னமா இந்த தாத்தாவை கண்டு அதென்ன ஆனையை கண்டா இங்க ஓடுவியா? குட்டினா எதை கண்டு? புரியலையே. தெரியல குட்டினா. இது ஏதாது ரெண்டு பக்கம் வால் இருக்கு பாரு. வாலு ரெண்டு பக்கம் வாலா? பானை பானை இல்ல பானை. ஓஹோ யானையா? பேசல பேசல பேசல. அது பேசுனா இப்படி அதை நேரா பாத்துட்டா ஒரே பயம். கிட்ட நிக்கிற ஆளை சேர்த்து கட்டி பிடிச்சுக்கணும். அம்மடி கண்ணை மூடிக்கும். அது போன பிறந்தான் உடுக்கப்பா. சரிதான் குட்டினா. மதம் கொண்ட யானையை மண்டி போட செய்யும் மந்திரம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அப்படின்னா அங்கிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். பாவம், அது ரகசியமாய் உபதேசம் செய்ய வேண்டும். தனியா வரட்டும், தாராளமாய் சொல்லி கொடுக்குறேன். ஓ நான் போயிடுறேன், நீ மந்திரம் சொல்லிவிடு. சரி வள்ளி. மந்திரம் சொல்லியாச்சா? நீ மந்திரம் கேட்டுக்கலாம். எனக்கு ஒண்ணு அந்த மந்திரம் வேண்டாம். பைத்தியம். வேண்டாமா? பைத்தியம். தாத்தா நீ ஒண்ணுக்கும் யோசனை பண்ணாத, நான் போய் எங்க அப்பாவை கூட்டிடுறேன். எல்லாத்தையும் நேர்க்கா வச்சு பேசி முடிச்சுப்போம். சரி. குமரனா? குமரனைத்தான் இக்கிழக்கோலம் பூண்டு அலைய செய்து வேடிக்கை பார்க்கிறீர். உண்மைத்தானே தேடி ஓடி வருகிறேன். கழுகாஜலத்திற்கு ஓடி வந்து கிழவனாக்கினீர், இங்கே ஓடி வந்தது எதற்கோ? தாயா பழமா? பழமா இருந்தால் கிழமை காண்பேனா? படிக்கு படி விக்கிறோம். நான் அப்பொழுதே நினைத்தேன். என்ன? ஆனால் பிரம்மனை திரையிட்ட பாலசுப்பிரமணியனை, தந்தைக்கு உபதேசம் செய்த கந்தனை, இந்த விக்னேஸ்வரன் என்ன செய்ய முடியும் என்று விட்டுவிட்டேன். விஷயம் என்ன? பிரமாதம் ஒன்றும் இல்லை. நீர் புறப்படும் பொழுது அருகில் இருந்த அண்ணாவை கொஞ்சமும் கவனியாமல் புறப்பட்டு விட்டீராம். அதனால்? அதனால் அவர் கோபித்து கொஞ்சம் வேடிக்கை காட்டுகிறார். இதற்கு என்ன செய்வது? என்ன செய்வது? ஒருவேளை மன்னிப்பு கேட்டால்? நாரதரே, நான் இந்த சமயத்தில் எதற்கும் தயார். நல்ல சமயத்தில் ஞாபகம் ஊட்டினீர். நாரதர் வருவது நல்ல சமயத்தில் தான். நல்ல சம்பவத்திற்கு தானே. நான் வரட்டுமா? சரி. ஜவா ஜவா
என்னை மன்னித்து என் விவாகத்தை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். சரி, அப்படியே ஆகும். யானையா? ஆமா யானதா. ஏண்டி உங்களுக்கு கூட என்னை கண்டால் கேலி ஆயிட்டதா? ஆமாம்மா யானதா. அபயசம் கொடு. ஐயோ தாத்தா, தாத்தா, அது இங்க வர வேண்டாம். வேண்டாமா? சரி யானே, வள்ளி பயப்படுறா, கொஞ்சம் உட்காரு. வள்ளி பாத்தியோ இல்லையோ பாரு. பானையிலுமே இங்க வராது. மற்ற மந்திரங்கள் எனக்கு பலிக்காதே. மகாமந்திரத்தை உபதேசம் செய்வதானால் தான் மனத்தை பற்றி யோசிக்கலாம். வள்ளி, மனம் முடியட்டும், மறுக்ஷணமே மந்திரோபதேசம். தாத்தா, மந்திரோபதேசம் முடியட்டும், மறுக்ஷணமே பாரு. என்ன அப்புறம் தெரிகிறது? சரி, யானையை கண்டு பயந்த உன்னை கண்டு இனி யானை பயப்படும். பயமா? மனதில் பயம் இருந்தால் மந்திரம் பலிக்காது. பயப்படாமல் வா. யானே எழுந்திரு, எழுந்திரு. யானே எழுந்திரு. யானே தாத்தா வரட்டு. யானே நில்லு, நில்லு. ஐயோ யானே நில்லு. ம், தரட்டு, விடாதே. தம்பி,
இனிமேல் என்னால ஓட முடியாதப்பா. அண்ணா, இந்த சமயத்தில் கைவிட்டு விடாதீர்கள். எனக்காக கொஞ்சம் சிரமத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள். யானே, என்ன செய்யற? அண்ணா, யானையா மாறுங்கோ. விடாதே. வள்ளி, வள்ளி, யானை எனக்கு சொல்லு. யானே இல்ல. தாத்தா, நீங்கள் யானையின் மீது உட்காருவீர்களோ? வள்ளி, மத்தகத்தின் மீது உட்கார்ந்து பற்பல வித்தைகள் செய்யும் சித்தம். வாலிபத்தில் விளையாடி இருப்பீர்கள். இப்பொழுது ஏற்றி உட்கார வைத்தால் தைரியமாய் உட்காருவீர்கள். நானாக உட்கார வேண்டும், அவ்வளவுதானே? பார், யானே, நான் உட்கார வேண்டும். மாட்டாயா? வள்ளி, உன் உத்தரவின்றி என்னை உட்கார விடாது. உத்தரவிடு. சரி, யானே, தாத்தா ஏற்றுக்கள். அண்ணா, மன்னிக்க வேண்டும். நோடு யானே, இந்த பொல்லாத தாத்தா கொண்டு போய் எல்லைக்கு வெளியில் தள்ளிட்டு வா. வள்ளி, வள்ளி, யானை எனக்கு சொல்லு. மந்திரோபதேசம் செய்த மகானே, நமஸ்காரம், போயிட்டாங்க. வள்ளி, நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. கல்யாணமே வேண்டாம். வள்ளி, யானே, இங்க வா. யானே, இல்ல. யானே, தாத்தாவை இறக்கி விடு. யானே, நீ போ. இனிமே இந்த பக்கம் வராத. தாத்தா. வள்ளி, தாத்தா. இது விளையாட்டு, எனக்கு தெரியும். இல்ல, நிஜமா? உண்மையாகவா? இதில் சந்தேகம் வேற. வள்ளி, இது மோசம். அல்ல, இது ஸ்ரீ சாகசம். மோசமா? ஸ்ரீ சாகசம், மகா மந்திரத்தை மகா தந்திரமாய் அபகரித்த சுந்தரவல்லி. இது தர்மம் அல்ல, இது தர்மம் அல்ல. ஆமா, மகா மந்திரத்தை இவ்வாறு உபயோகிப்பது தர்மம். யோகி போல் வேடம் பூண்டு மோகம் கொண்டது தர்மம். ஆன வயதிற்கு இந்த ஆசை கொண்டு அலைவது தர்மம். யானையை காட்டி ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது தர்மம் இல்லை? வள்ளி. ஏன் தாத்தா? மர்மத்தை நீ அறிந்தா இல்லை. ஓஹா, என்னை நீ இன்னும் சாமானிய கிழவனாய் எண்ணுகிறாய். இல்லை இல்லை. வள்ளி, வேண்டாம். யானை, நல்ல சமயத்தில் வந்தாய். தாத்தா விரட்டி கொண்டு போ. போ, போ. போக மாட்டாய்? என்ன இது? இதுதான் புருஷ சாகசம். மகா மோசம் புருஷ சாகசமா? ஆமா. சரி, ஏய்த்த பெருமை தங்களுக்கே இருக்கட்டும். சந்தோஷம். சத்தியம் செய்து கொடு. சத்தியமா? என்ன சத்தியம்? கல்யாணம் செய்து கொள்வதாய். சத்தியமாய் கல்யாணம் செய்து கொள்கிறேன். நீ சத்தியமாய் கல்யாணம் செய்து கொள்வாய். என்னை நீ சுப்பிரமணியர் மீது ஆணையாக கல்யாணம் செய்து கொள்வதாய் சத்தியம் செய்து கொடு. தாத்தா, உங்களை நான் சுப்பிரமணியர் மீது ஆணையாக கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். இது சத்தியம். யானே, யானே,
வள்ளி என்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். அவளை நீ என்ன செய்வாய்? வள்ளி, இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? முருகனை என்று மற்றொருவரையும் நடக்க மாட்டேன். இது சத்தியம். உயிர் வைக்க வேண்டும், உனக்கு இசை வேண்டும் என்று உள்ளம் குறிக்க வேண்டாம். யானை, அவளை இழுத்துக் கொண்டு வந்து இங்கே நிறுத்து. வள்ளி, இப்பொழுதாவது சம்மதிக்கிறாயா? பெண்டாரம் போல் வந்து பெண்டாரத்தில் பெண்டாரம் கட்டளை நிறைவேற்றி சொல். கனவில் மாலையிட்ட கண்டா அரியாபுரத்தில் அபயமன தாறுமுகா, அடியாளை நீ அடியுடன் மறந்தாலும் நான் உன்னை கடவும் கருத்திருந்தில் திரிந்தேன். உடல் நேற்று உன் திருவடை அடைந்து ஆகட்டும். நான் போய் வருகிறேன். நீ நினைக்கும் போது உன்னை சந்திக்கிறேன். வள்ளி, உன்னை உயிருடன் காணப்பட்டேனே, அந்த மகான் எங்கே? அப்பா, அவர் என்னை யானை நின்றும் காப்பாற்றி மாயமாய் மறைந்து விட்டார். பெரிய மகான். சரி, கதிர்கள் முதிர்ந்து விட்டது, இனி நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வா, ஊருக்கு போகலாம். வா, ஊருக்கு போகலாம். பிரேம எல்லதே பாரு நீதே பாகவேரே தே, பிரேம எல்லதே பாரு நீதே பாகவேரே தே, பிரேமிதானோ குருவாய் உனையே, பிரேமிதானோ குருவாய் உனையே, பிரியே இங்கடனு நானே, பிரியே இங்கடனு நானே, பிரேம எல்லதே பாரு நீதே பாகம் வேறே தே. பிரேமாரூபமே எந்த நிபுகழ்ந்தால் பதியே தான இந்த ரூபமே, பிரேமாரூபமே எந்த நிபுகழ்ந்தால் பதியே தான இந்த ரூபமே, சந்திரபிம்பமே சரதாங்கியே, சந்திரபிம்பமே சரதாங்கியே, சாரத நயனி எனதாருயிரே, சாரத நயனி எனதாருயிரே, காலநாயகானி பிரேமயலதே பாரின் மீதே பாகம் வேறே தே, பிரேமயலதே பாரின் மீதே பாகம் வேறே தே. இன்பமதாயிருப்போமே நாமே, இன்பமதாயிருப்போமே நாமே, பிரேமயலதே பாரின் மீதே பாகம் வேறே தே, பிரேமைதானோ குருவாகினோமே, பிரேமைதானோ குருவாகினோமே, மனம் மகிழ்வோம் நாமே, மனம் மகிழ்வோம் நாமே. குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே, வெட்டி நில். அப்பா, அப்பா என்று அஞ்சாமல் அழைக்கிறாள். மாசு மறுபற்ற வன்ம கொடியில் காமத்தேயால் கரும்புள்ளி உண்டாக்கி கண்டவர் நகைக்கு செய்த கள்ளி. அப்பா, என்னை அவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டீர்கள். கனவிலும் நினைக்க கூடாது, பிச்சை இக்கும்படி செய்து விட்டது உன் நடத்தை. அப்பா,
ஐந்து வயதில் தோண்டி அதே மிளத்த ஆரம்பித்தனத்தான் நம் குலதெய்வம். குலதெய்வம் குலத்தை காப்பதன்றோ தெய்வம், குலத்தின் நலத்தை குலைப்பதோ தெய்வம். குலதெய்வமானால் என்ன? குமரைய முட்டும் ஓர் குடைக்கீழ் ஆளும் கொட்டவனாயில், குடியின் மகளிடம் கள்ளப்புணர்ச்சிக்கு செய்வானாயில் கொலை என்றோ செய்தல் முறை. அவர் என் மனதை பலவிதமாக பரிசோதித்து மூடு வாயை. தந்தையன் ஒருவன் இருக்க கள்ளத்தனமாய் காதலுடன் இருக்க துணித்த கபடி. பெற்ற மகளானால் என்ன, வளர்த்த பெண்ணானால் என்ன, பெற்றவன் மகளானால் என்ன, பெற்ற எவர் மகளானாலும் என்ன, குற்றம் குற்றமே. போ, சிறையில் கடந்து தண்டனை அடை. தப்பிதம் 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 முக்காலும் தப்பிதம் என்பதை அந்த மூர்த்தி உணர்வு செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. Yeah.